இடுப்புக்கு கீழே எல்லாமே செயல் இருந்து போச்சு, அத நான் சொல்லக்கூடாது அப்படின்னு. உடல் ஊனமுற்றவங்களோட ஊம குசும்புன்னு சொல்றியே, ஏ புறம்போக்கு தெரு பொறிக்கு நாதாரி நாயே. உடல் ஊனமுற்றவங்கள உடல் ஊனமுற்றவன்னு கூட சொல்ல மாட்டாங்க, மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள நீ இவ்வளவு நக்கலா பேசுறேன்னா உனக்கு எங்க கொழுப்பு எழுதி இருக்கும். இங்க பாரு, உன் வாயினால தாண்டி நீ அழிவ. உனக்கு மட்டும் வாய் இல்லைன்னு வச்சுக்க, ஏன் நாய் இல்ல நாய் தூக்கின்னு ஓடிப்பேன். உனக்கு வாயாலதான் நீ பொழைச்சிட்டு இருக்க, வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நாய் உன்னை எப்பயோ தூக்கிட்டு போயிருக்கும். ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தைய வாயில வச்சுக்கிட்டு அவளே இவளே அவனே இவன் இங்க போனவன் அங்க போனவன் இப்படி பேசி 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 பேசிதான் நீ இருக்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு லைக் பண்ணவும் உன்னை வந்து அப்படியே உன்ன அழகுல மயங்கியும் உன்னை பாக்குறாங்கன்னு. இந்த நாதரி நான் என்ன பேசுது, இந்த உன்னா கழுவி விட்டுறதுக்காண்டிதான் உன்னோட லைவ பார்த்து கீழே கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. என்ன பண்றது, உனக்கு தான் ஏபிசிடியே தெரியாது, அதனால இங்கிலீஷ் போடுற எந்த கமெண்ட்டையும் நீ படிக்க மாட்டேங்க. நீ எழுத்து கூட்டி படிச்சு படிச்சு ஒரு இதே ஒரு மணி நேரம் ஆகுற. என்ன பேச தகுதி என்னடி உனக்கு இருக்கு, நாய என் கால் பூசி வருவியாடி. புறம்போக்கு நாதாரி ஒண்ட வந்த நாய் பத்து பேர்ட்ட நக்கிட்டு இவனை வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கே அந்த சிக்கா மாமான்னு சொன்னாலும் உனக்கு என்ன வெறி வருது. எவங்கிட்டயோ இருக்கிற உனக்கே அவ்வளவு தான் என் புருஷன சொன்னா எனக்கு எவ்வளவு வெறி வரும். நீ மட்டும் என் கையில கிடைச்சிருக்கோ உன டாரா கிழிச்சிருவேன் அப்படி அவ்வளவு ஒரு கோபம் இருக்கும் உன் மேல. என்ன சொன்னா அட்ரஸ்க்கு போய் செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் சொல்லிட்டு அங்க வாடகை வீட்டுல இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி அந்த இல்லைங்க. மறுபடியும் அந்த வீடு வீடியாவுக்கு தெரியும், என் ரேஷன் கார்டு இருக்கு என் ஆதார் கார்டு இருக்குன்னு காட்டு காட்டு. உன் முத்துல முஞ்சியும் சொம்பு முஞ்சியும் காட்டு பாக்குறோம். நீ அதுல எந்த அட்ரஸ் இருக்கும், செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம்னு ஒரு பத்தியும் கிடக்குறியே, அந்த செட்டிப்பாளையத்துல யார் இருக்கா, காலியான வீடுதான் கிடக்குது. நீ நான் அப்பப்ப நான் அமாவாசை மாதிரி வீடை மாத்தி 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 மாசத்துக்கு ஒரு வீடை மாத்திட்டு போயிட்டே இருக்க. மாசம் மாசம் ஒரு அட்ரஸ் சொல்லுவோம், மாசம் மாசம் ஒவ்வொரு இதுவும் வருவாங்களா. இப்ப இருக்கிற வீட்டு அட்ரஸ குடி பாக்கலாம், உன்னை நேரம் வந்து உன் மாமனுக்கு உன் வாய கிழிச்சு எடுப்பானுங்க. அதுக்கு பயந்துட்டு தான் நீ உன் வீட்டு அட்ரஸ் சொல்லல, வாவான்னு சொல்றிய. என்ன வர்றது, அட்ரஸ் சரியா தெரிஞ்சதுன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து உன் வாயிடார கிழிச்சிருவாங்க. அதாவது நீ ரொம்ப தள்ளகணம் இருக்கு தெரியும், தள்ளகணம் பிடிச்ச ஆடுற சரி ஆடுற ரொம்ப ஆடுறத அள்ளீரத்துக்கு நேரம் வர்றவங்கதான் ஆடுவாங்க. ரொம்ப ரொம்ப தலைக்கால் புரியாம ஆடுவாங்க. நீ தலைக்கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்க, வானவத்தனாலே நீ அழிஞ்சு நடுத்துருவ. நிப்ப நீ எப்படி போனா எனக்கு என்னடி, புறம்போக்கு தெருப்பொறிக்கு என்ன பத்தி பேச உனக்கு யாரடி அந்த இது கொடுத்தா அதிகாரம் கொடுத்துருக்கு, புறம்போக்கு நாயே நீ தெருப்பொறிக்கு. அப்புறம் உன் வீடியோ பத்தி எல்லாம் பெருசாயினாங்க, உன் வீடியோனால அப்படி ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா. நீ அந்த கமெண்ட்லாம் படிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கமெண்ட்லாம் படி. அது எத்தனை பேரும் கட்டையில கழுவி 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 ஊத்திருக்காங்க. நீனா உதிர்த்த கட்டியாச்சே, உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்ல, இப்பெல்லாம் கொஞ்சம் முளைக்குதுன்னு நினைக்கிறேன். நீனா எங்க செப்பல் போட்டு எங்க போனாலும் இவனு இனி எங்க பாத்ரூம்ல செப்பல் போட்டு போ, எங்கெல்லாம் செப்பல் போடும், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரியா. அதாவது புதுசா பாக்குறவங்க தான் இதெல்லாம் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையும் பாக்குறத பாக்குறேல, அதனால உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு நீ மனநிலை பாதிச்சிருக்க, மென்டலா நீ மனநிலை பாதிச்சிருக்க. இந்த கீழ்பாக மருத்துவமனை பத்தி அவங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அவங்க உனக்கு உண்டான மெடிசன் கொடுப்பாங்க, அதை சாப்பிடு, உனக்கு இந்த மாதிரிலாம் தோணாது. ஏன்னா நீ எல்லாம் வித்தியாசமா எல்லாத்தையும் பண்ற, வித்தியாசமா இருக்குற நீ. இன்னொன்னு வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா, சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கா. ஐயோ எனக்கு எதுக்கு அதெல்லாம், இப்ப எனக்கு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வந்து நான் கொடி கட்டி பிறக்க போறேனா. சொல்லுமா சொல்லு, நீ வீடியோ ஏன் போடுற ஏன் திட்டி போடுறேன்னா
இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கோபம் வருது, அடக்க முடியல, கேட்க வேண்டியதா இருக்குது. நான் கேட்டுன்னா இருக்கேன், நிறைய பேர் கேட்பீங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணியிருப்பேன், எல்லாருக்காகவும் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த இந்த தெருப்பொறிக்கு நான் இருக்கா பாத்தீங்களா, இவ இவ்வளவு கேவலமா எல்லாரையும் பேசுறாங்களே, நீங்களும் உங்க வீட்லயும் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க, நீங்க போ அவ பேசுறதெல்லாம் உங்க அம்மா அப்பா முன்னாடி உங்களால பாக்க முடியுமா, அதை மட்டும் காட்டுங்களேன். கே நான் உங்களை கேக்குறேன், எல்லாரையுமே இவ இவ்வளவு பேசுறாளே, நீங்க அவளுக்கு சூப்பர் அக்கா அந்த அக்கா இந்த அக்கான்னு சொல்றீங்களே, நிஜமாவே உண்மையாலுமேதான் அப்படி சொல்றீங்களா, இல்ல உங்களாலதான் இதெல்லாம் கேட்டு சகிச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு ஊனமுற்றவங்களை பத்தி, அவங்க ஊனமுற்றவர் கூட சொல்லக்கூடாது, இப்ப மாற்றுத்திறனாளின்னு அவங்கள குடுத்திருக்காங்க, அதாவது நீ உடம்படிச்சு சம்பாரிச்சேன்னு நீயேதான் சொல்லியிருக்கா. அவங்க தன்னோட கை கால் ஊனமா இருந்தா கூட ஏதாவது ஒரு துறையில சாதிச்சுட்டு இருக்காங்க. உடல் ஊனமுற்றவங்கன்னு சொல்லாத, சரியா? என்ன சொன்ன ஊனமுற்றவங்க குசும்புன்றியே உன் வாயில அப்படியே எவனா எவங்கிட்டயாவது நீ மாட்டி அடி வாங்கணும்டி, அடி வாங்கதான் செய்வ, நீ கண்டிப்பா வாங்குவ. நீ எல்லாரையுமே பேச, அன்னைக்கு என்னன்னா கக்கூஸ் கழுவுறவங்கள பேசுறேன், ரோட்ல பெருக்கிறவங்கள பேசுறேன், இன்னைக்கு என்னன்னா மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன பெரிய பருப்பா? நீ ஒண்ணுல யாருமே கேட்கல, என்னாச்சுக்கோ ஏன் ஒரு நாலு ரூம்குள்ள உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்க, சரியா? அந்த வீடியோ போட்டு போட்டு ஒரு கீச்சு கீச்சு தொண்டையில கட்டிக்கிட்டு இருக்க. பெரிய ஒரு கெட்ட வார்த்தையை தெரிஞ்சு உனக்கு என்ன தெரியும், பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்க தெரியுமா? ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்திருக்கியா, ஒரு நல்ல பொண்ணா நடந்திருக்கியா, இல்ல நல்ல இந்த சொசைட்டிக்கு நல்ல ஒரு பொம்பளையாதான் நடந்திருக்கியா? எந்த விதத்துல நீ சரி அதை மட்டும் சொல்லு. உனக்கு தெரிஞ்சது அந்த காவா ஓரத்துல இருக்க சாக்கடை வார்த்தை, சரியா? அந்த சாக்கடை சாக்கடை வார்த்தையெல்லாம் கத்து வச்சுட்டு இந்த காவால புழு இருக்கு தெரியுமா, அந்த புழுனி தெரியுமா, புழுனி காவா ஓரத்துல இருக்க புழுனி, அந்த மாதிரி அறிவு இருக்க தகுந்த மாதிரி பேச்சுதான் உன் வாயில இருந்தோம். ஒரு நல்ல ஒரு பொம்பளைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி அவ அங்க யாரோ ஒருத்தவங்கள யாரோ அவங்க பேர் கூட இருக்க சூர்யாதி, அவங்க வந்து உன்னை வந்து அவங்க கிட்ட போன உனக்கு ரோசம் வருது இல்ல, உனக்கு ரோசம் வருது இல்ல, அந்த உனக்கு மானத்தை உதுத்த உனக்கே ரோசம் வரும்போது எங்களுக்கு எல்லாம் வராதா? இன்னொரு தடவை எதனாவும் நீ என் புருஷனை பத்தியோ என் பேரையோ நீ யூஸ் பண்ணு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் உனக்கு, அவ்வளவுதான் உனக்கு புறம்போக்க பூ எச்ச பொறிக்கு நாய். நீ எப்படி இருந்தாலும் உன்னோட சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி ஒரு மூஞ்சிய வச்சுக்கினு உன் மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரு, போய் பாரு என் வாய் எப்படி இருக்கும். ஊ என் வீடியோ எல்லாம் பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன், சரியா? நான் அழகு சுந்தரி எல்லாம் கிடையாது, ஏதோ என் மூஞ்சி கேவலமா அந்த கூட என் வீட்டுக்காருக்கு நான் நல்லா இருந்தேன் அது போதும், சரியா? நான் எப்படி வேணாலும் இருக்கேன், உன் மூஞ்சிய பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா, இந்த என்னது கிரீமா அது ஜோபியோவா, ஜோபி அந்த கிரீம், ஒன்னு நைட்டு கிரீமு இன்னொன்னு காலையில கிரீமு, அப்புறம் கிளன்சிங் மில்க், அப்புறம் இன்னொன்னு என்னது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிரீம் எல்லாம் போட்டி 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 தோல் உறிஞ்ச மாதிரி நீ வெள்ளையா இருக்கேன்னு சீன் போட்டின்னு இருக்க. ஐயோ இங்க பாரு, நான் எந்த கிரீமே போட மாட்டேன் பாரு, இப்படியேதான் நான் இருப்பேன், இதுதான் என் நேச்சுரல், இதுதான் சரியா? என்னோட கணவனுக்கு என்ன பிடிச்சா அது போடும், மத்தவங்களுக்கு அணி நான் வாழல. உன்ன மாதிரி பத்து பேருக்காண்டி நான் பாலிஷ் பண்ணிட்டு திரிய வேண்டிய அவசியமே கிடையாது. மூஞ்சிய பாரு, நீஞ்சிய பாரு சொல்லு, ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் போ, மூஞ்சிய பாரு, மாங் மாங் இந்த அது என்ன கடுது பணங்கா இருக்க, பணம் பலம், பணம் பலம் பத்தியா, சப்பி படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மூஞ்சி, சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவெல்லாம் கலாச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த படத்துல நடிக்க போனா, படத்துல ஓரமா கூட உன்னை அடிக்க வைக்க மாட்டாங்கப்பா.